வணக்கம் வியூவர்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிடலாம்ல பார்க்க போகிறது மட்டன் கீ ரோஸ்ட் ரெசிபி. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, நான் இல்லைனா வந்து ரைஸ் ஐட்டம்ஸ் எது கூட வேணாலும் சாப்பிட்லாம், இல்லை வெறும் ரசம் சாதம் கூட சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் 6 பீஸ் காஷ்மீரி மிளகாய் வத்தல், அப்புறம் 4 பீஸ் மிளகாய் வத்தல், இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது ஒரு 3 நிமிஷம் போல் நம்ம வேக விடலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க, ஆறட்டும். அடுத்ததாக ஒரு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ 600 கிராம் அளவுக்கு மட்டன் சேர்த்துக்கோங்க. மட்டன் வந்து நல்லா போன் பீஸாக இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போன்லெஸ் வந்து சேர்க்குறதா இருந்தால் நல்லா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது மசாலாவோட நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது 1 to 1.5 கப் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு மூடி போட்டு 3 விசிலுக்கு வேக விடலாம். மட்டன் வந்து முழுசாக வெந்துடக்கூடாது, ஒரு 1/2 வேக்காடு வெந்தால் போதும். அதுக்கு தான் 3 விசில் கொடுக்குறேன். அடுத்ததாக இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 சின்ன துண்டு பட்டை, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு சேர்க்குறேன். எள்ளு சேர்க்குறதுனால இதில் ரொம்ப ஒரு நல்ல ஒரு வாசனை, அதாவது ஒரு நட்டி ஃப்ளேவர் இதுக்கு கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கினா போதும். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க. இது அரைக்கும் போது கூடவே 1 சின்ன துண்டு இஞ்சி, 1/3 பல் பூண்டு, 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு, அப்புறமா நம்ம வேக வச்ச மிளகாய் வத்தல், இவ்வளோத்தையும் சேர்த்து இதை நல்லா மையா அரைச்சிக்கலாம். இப்போ மசாலாவை கூட்டிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. நெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக மிளகாய் வத்தல், அப்புறமா கருவேப்பிலை, இவ்வளோத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த மசாலா வந்து இதில் சேர்த்துருங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு தயிரை சேர்த்துருங்க. அந்த தயிர்லேருந்து நல்லா தண்ணி இறங்கும். அந்த தண்ணி வந்து வத்தினதுக்கப்புறமா எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வேக வச்ச மட்டன், அப்புறமா அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போது இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு இது வந்து ஒரு 15 நிமிஷம் நம்ம வந்து மிதமான சூட்டில் வேக விடலாம். இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு, மட்டனும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இந்த பேன்லேயே போட்டு கொஞ்சம் நேரம் இப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த ரோஸ்ட் பதம் வந்துடும். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். நம்மளோட சூப்பர்வான மட்டன் கீ ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிடலாம்.